நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையமானது சமீபகாலமாக திருக்குறள் சார்ந்த கேள்விகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. திருக்குறள் தொடர்பான இத்தகைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமெனில் திருக்குறளை பற்றி அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும். ஆனால் அனைத்து திருக்குறள்களையும் நினைவில் வைத்துக் கொள்வது என்பது சற்று கடினமான விஷயமே. எனவே திருக்குறளை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ள நம்முடைய சேனலில் இதற்கென பல வீடியோக்களை பதிவிட உள்ளேன். எனவே நேயர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். இந்த பதிவில் நாம் அன்புடைமை எனும் அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இதன் பொருளானது அன்பை அடைத்து வைக்க தாழ்ப்பாள் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பானது கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அடுத்த குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதன் பொருளானது அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். ஆனால் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென நினைப்பார். அடுத்து, அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு என்போடு இயைந்த தொடர்பு. இதன் பொருள், உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. அடுத்து, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடாச்சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடாச்சிறப்பு. இதன் பொருளானது அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அடுத்து, அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. அதாவது, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். அடுத்த குறள், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை. இதன் பொருளானது அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணையாகும். அடுத்த குறள், என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். இதன் பொருளானது எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிக்கும், அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறமானது வருத்தி அழிக்கும். அடுத்த குறள், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இதன் பொருளானது பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அடுத்து, புறத்துப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. இதன் பொருளானது நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் பயன் ஏதும் இல்லை. அடுத்த குறள், அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு. என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு. என்புதோல் போர்த்த உடம்பு. இதன் பொருளானது அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பானது வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்புதான், அவற்றில் உயிர் ஏதுமில்லை. என்ன நேயர்களே, இதுவரை அன்புடைமை பற்றிய திருக்குறள்களை எளிதில் கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? இதேபோன்று மற்ற குறள்களைக் காண நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். நன்றி, வணக்கம்.